அடுத்து பேங்க் நிஃப்டின்னு பாக்குறப்போ கிட்டத்தட்ட சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.88% பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் பாசிட்டிவ்ல தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர்ல க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்ட்டோட டாப் கெய்னர்ஸ் பார்க்குறப்போ இண்டஸ் எண்ட் பேங்க் ஆர்பிஎல் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ஐடிஎஃப்சி பஸ்ட் பேங்க் அண்ட் எஸ்பிஐ அண்ட் டாப் கோட்டாக் மஹிந்திரா பேங்க் மட்டும் தான் எனக்கு நெகட்டிவ் ரியாக்டா இருக்கு ஓகே ஃபர்தர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்களும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ புதுசாக எந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபர்லிங்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கிற டெலிகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து நேற்று யுஎஸ் ஃபெட்டோட சேர்மனான பவல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு அதை பற்றி பார்க்கலாம் ஸோ அவர் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா எக்கனாமி ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் இன்ஃப்ளேஷன்ன்றது ரொம்பவே அதிகமாயிட்டிருக்கிறதா இல்லை இனி அசட் பர்ச்சேஸோட டேப்பரிங்கை வந்து சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக அவங்களோட இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் பாயிண்ட் டூ பெர்சென்ட்டில் இருக்குது அதாவது சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட்டுன்றது இந்தியன் டர்ம்ஸில் அது ஓகே தான் ஆனால் யூஎஸ்க்கு வந்து அது ரொம்பவே அதிகம் அதாவது சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்ஃபிளேஷன்ன்றது யூஎஸோட லாஸ்ட் தேர்ட்டி ஒன் இயர்ஸோட ஹையஸ்ட் இன்ஃபிளேஷன் ரேட்னு சொல்லலாம் ஸோ இப்படி இன்ஃபிளேஷன் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கிறதுனால அசட் பர்ச்சேஸோட டேப்பரிங் அதாவது யூஎஸோட பாண்ட் பர்ச்சேஸை குறைக்கிறதுக்கு சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரீசெண்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற ஒமிக்ரானோட வேரியன்ட் ரிலேட்டடாக அன்சர்டனிட்டி இருக்கு அதாவது இந்த வேரியன்ட்னால எக்கனாமில இம்பாக்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுன்னா அப்போ இந்த டேப்பரிங்கை டிலே பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும் எனிவே இந்த ஓமிக்ரான் ரிலேட்டடாகவும் டிஸ்கஷன் பண்ணி யுஎஸ் ஃபெட்டோட இந்த டிசம்பர் மிட் மீட்டிங்ல டேப்பரிங் ரிலேட்டடாக முடிவு எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி முன்னாடி நினச்சதை விட டேப்பரிங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு அந்த ஸ்டேட்மெண்ட்னால யுஎஸோட மார்க்கெட் இல்லாமல் நெகட்டிவ் ரியாக்டாக இருந்தது ஆனால் நம்ம Indian மார்க்கெட்டில் இப்பத்துக்கு நெகட்டிவ் ரியாக்ஷன் தெரியல அண்ட் இப்படி இந்தியன் மார்க்கெட்டில் இது ரிலேட்டடாக நெகட்டிவ் ரியாக்ஷன் தெரியாததுக்கு ஒரு காரணம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் ஒன் மந்தாவாகவே நம்ம மார்க்கெட் வந்து ஸோ இந்த டேப்பரிங்கோட அப்டேட் வந்து ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் புரிஞ்சுக்கலாம் எனவே நம்ம மார்க்கெட்டும் வந்து மிட் டிசம்பர் டைமில் யூஎஸ்ஓட ஃபெட் மீட்டிங் அவுட்கம்னால் ஓரளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகே அடுத்து இந்த ஒமிக்ரோனோட வேரியன்ட்னால ஃபிஃப்டீன்த் டிசம்பர்லேருந்து ரெசியூம் ஆகிறதுக்கு இருந்த ஷெடியூல்டு இன்டர்நேஷ்னல் ஃபிளைட்ஸ் எல்லாமே இப்போத்துக்கு ரெசியூம் பண்ணாமல் போஸ்போன் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கோவிடோட பேண்டமிக்னால ஷெட்யூல்டு இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் எல்லாமே சஸ்பெண்ட் ஆயிருக்கு ஸோ இப்போ ஒரு கோவிட் சுச்சுவேஷன் எல்லாமே ரெக்கவரி ஆகிட்டு வந்ததுனால இந்த ஷெட்யூல்டு இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் எல்லாமே வந்து டிசம்பர் இருந்து ரெசியூம் ஆகிறதுக்கு இருந்தது ஆனால் இப்போ மறுபடியும் வந்து புது வேரியன்ட் ஆனா இந்த ஒமிக்ரான் வந்து சில கண்ட்ரீஸ்ல அதிலும் ஸ்பெசிஃபிகா வந்து சவுத் ஆஃப்ரிக்க கண்ட்ரீஸ்ல அதிகமாக ஸ்பிரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஷெட்யூல்டு இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் எல்லாமே டிசம்பர் இருந்து ரெசியூம் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் எப்போ ரெசியூம் ஆகுன்றதை பத்தியும் இப்போதுக்கு அனௌன்ஸ் பண்ணல ஓகே அடுத்து இந்த நவம்பர் மந்தோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டாவை பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பஜாஜ் ஆட்டோட சேல்ஸ்ன்னு பார்க்கறப்போ போன மாதத்தோட கம்பேர் பண்றப்போ அதாவது அக்டோபருக்கு கம்பேர் பண்ணுறப்போ இந்த நவம்பர் மந்த்தோட சேல்ஸ் வந்து அரௌண்ட் தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு அண்ட் ஓவரால் டொமஸ்டிக்கோட டூ வீலர் சேல்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு அண்ட் அதுவே டூ வீலர்ஸோட எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு அண்ட் அதுவே கமர்ஷியல் வெஹிக்கல்ஸோட சேல்ஸ் பார்த்திங்கனா எயிட்டீன் பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா பஜாஜ் ஆட்டோட ஷேர் பிரை வந்து இன்டா நெகட்டிவ் நெகட்டிவாக இருந்தாலும் ஆயிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் பாயிண்ட் டூ நைன் பர்சன்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்து எஸ்கார்ட்ஸோட அப்டேட்னு பாக்குறப்போ அவங்களோட டிராக்டர் ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மந்த்ல கிட்டத்தட்ட ஃபார்ட்டி செவன் செவன்ட் த்ரீ பர்சன்ட் மந்த் ஆன் மந்த் கம்பரிசன்ல ஃபாலோ ஆயிருக்கு ஆனா எஸ்கார்ட்ஸ் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டிக்ளைன்றது ஒரு டெம்பரரி தான் அடுத்த ஹார்வெஸ்டிங் சீசன் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறப்போ கேஷ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஓரல் அப்டேட்னால எனக்கு எஸ்கார்ட்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்து டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் டூ டூ பர்சன்ட் ஃபாலாக இருக்கு அண்ட் டாடா மோட்டார்ஸோட டோட்டல் டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து டுவெல் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் ஃபாலாக இருக்குது அண்ட் அதுவே டொமஸ்டிக் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸோட சேல்ஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் ஃபாலா இருக்கு அண்ட் அதுவே கமர்ஷியல் வெஹிக்கல்ஸோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ரைஸ் ஆயிருக்கு ஸோ இந்த அப்டேட்னால இன்னைக்கு டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்ட் பாஸ்டா க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்து அசோக் லேலனோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் கம்பேரிசனில் அரௌண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு ஸோ இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் அசோக் லேலனோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸோட சேல்ஸ்னு பார்க்குறப்போ இந்த நவம்பர் மந்தில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு ஆக்சுவலாக டிவிஎஸ் மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமாகவே ஃபாலோ ஆயிருக்கு ஸோ இதனால் டிவிஎஸ் மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் நெகட்டிவாக ஃபாலோ ஆயிருக்கு அடுத்து எம் சேல்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆட்டோ சேல்ஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு அண்ட் அதுவே டிராக்டர் சேல்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஒன் பர்சென்ட் ட்ராப் ஆயிருக்கு ஆனால் இவங்களும் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா இந்த சேல்ஸ் டிராப் பண்ணுறது ஒரு டெம்பரரி ஃபி தான் அடுத்து கேரிஃப் கிராப் ஹார்வெஸ்டிங் சீசன் எல்லாமே வந்த பிறகு கம்பெனியோட கேஷ் ஃபுளோ எல்லாமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிருக்காங்க ஸோ இந்த ஓரல் அப்டேட்னால எம்என் ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்து மாருதி சுசுக்கியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மன்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணுறப்போ பாய்ண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் ரைஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக இந்த மந்த் வந்து சிப் ஷார்டேஜோட இஷ்யூஸ் எல்லாமே இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷனில் சேல்ஸும் ஒரு லக் ட்ராப் ஆகும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஆனால் ஒரு லக் மார்ஜினா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் ரைஸ் ஆனதுன்றது மாருதிக்கு வந்து ஒரு லெக் சர்ப்ரைஸிங் பாசிட்டிவாக இருந்தது ஸோ இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா மாருதி சுசுக்கியோடய ஷேர் பைஸ் வந்து அரௌண்ட் டூ பாய்ண்ட் நைன் ஒன் பர்சன்ட் பாஸ்ட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்து இன்றைக்கி இந்தியன் ஃபெர்டிலைசர் கம்பெனீஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ரியாக்டாக இருந்தது சோ அதுக்கு என்ன ரீசன் பாக்குறப்போ க்ளோபலா வந்து ஃபர்டிலைசரோட பிரைஸஸ் எல்லாமே அதிகமாயிட்டிருக்கு அதனால நம்ம இந்தியாவில் ஷார்டேஜஸ் வந்துருக்கூடாதுன்றதுனால கவர்மெண்ட் வந்து சப்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காது அப்டேட் வந்திருந்தது ஸோ இந்த அப்டேட்னால இன்னைக்கு ஃபர்டிலைசர் கம்பெனிஸான ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ன்ற கம்பெனியோட ஸ்டாக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்ட் பாசிட்டிவா அண்ட் அதுவே சாம்பல் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் நைன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்ட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் அதுவே நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்ட் அண்ட் இதேபோல் மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து அரௌண்ட் செவன் பாயிண்ட் செவன் ஒன் பெர்சென்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் இருக்குது ஓகே அடுத்து இண்டஸ் இண்ட் பேங்க்கோட ஷேர் பிரைஸும் இன்னைக்கு நல்லாவே பாசிட்டிவ் ரியாக்ட் ஆந்தது அண்ட் இதுக்கு ரீசன் வந்து நம்ம போன வீடியோலேயே பேசியிருந்தோம் அதாவது இப்போ ஆர்பிஐ கொண்டு வந்த புது நாம்ஸ் படி பேங்கோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட பேங்கில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வரைக்குமே ஸ்டேக் வச்சிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால இண்டஸ் இண்ட் பேங்கோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அப்டேட் நாள் இன்னைக்கு இண்டஸ்என்ட் பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்ட் பாஸ்டா க்ளோஸ் இருக்கு ஓகே அடுத்து எஃப் அண்டோ செக்மெண்ட்டில் புதுசாக ஏழு ஸ்டாக்ஸ் ஆட் பண்ண போகிறதா என்எஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை எந்தெந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்போ பல்ராம்பூர் சின்னி மில்ஸ் அண்ட் இதே போல் குஜராத் நர்மதா வேலி ஃபர்டிலைசேஷன் அண்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் அடுத்த இந்துஸ்தான் காப்பர் என்பிசிசி ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டாடா கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் பொதுவாக இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து எஃப் அண்ட் டோல் ஆட் ஆகிறப்போ அந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட்ன்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இப்படி ஸ்டாக்ஸ் வந்து எஃப் அண்ட் டோல் வரப்போ அந்த ஸ்டாக்ல வந்து ஹெட்ஜிங் பண்றதுக்கு வாய்ப்பு வரும் சோ இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்னால எஃப் அண்ட் டோல ஸ்டாக்ஸ் ஆட் பண்ண போறாங்கன்னு ஒரு அனவுஸ்மெண்ட் அப்புறமா அதோட ஷேர் பிரைஸும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரேக்ட் ஆயிட்டு இருக்கும் சோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷன் தவிர மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே நல்லாவே பாசிட்டிவ் ரேக்ட் ஆயிருந்தது அண்ட் ஆக்சுவலா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து எஃப் அண்ட் டோல ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும் ஓகே அடுத்து கோல் இண்டியா வந்து டிவிடென்ட் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதை பற்றி பார்க்கலாம் ஸோ கோல் இண்டியாவோட சிஎம்டி ஆன பிரமோத் அக்ரவால் என்ன சொல்லிருக்காருன்னா இனி இருக்கிற மணியை முடிஞ்ச அளவுக்கு டிவிடண்ட்டாக பாஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் டிவிடென்ட் பே அவுட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மோர் தென் நைன்ட்டி பர்செண்ட்டாக இருக்குது ஸோ கோயிங் ஃபார்வர்ட் அதையே மெயின்டைன் பண்ண போகிறதும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்டேட்ன்றது இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இதனால் இதோட ஷேர் பிரைஸும் இன்னைக்கு அரௌண்ட் டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது ஓகே அடுத்து எஸ்பிஐ கார்ட்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம் இந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி புதுசாக பே பண்ணுற இஎம்ஐஸ்க்கு அடிஷனலாக நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் டாக்ஸஸ்ன்றது ப்ராசஸிங் ஃபீயா கலெக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்டேட்ன்றது எஸ் பி கார்ட்ஸோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இந்த அப்டேட்க்கு அப்புறமா கஸ்டமர்ஸ் லூஸ் பண்ணுற வாய்ப்பு இருந்தா அது நெகட்டிவாகவும் இருக்கும் ஸோ அடுத்த குவாட்டர்ஸில் இதோட ஆக்சுவல் இம்பாக்ட் எப்படி இருக்க போகுதுன்றத நம்ம பார்க்கணும் ஸோ இந்த அப்டேட் அப்புறமா இன்னைக்கு எஸ்பிஐ கார்ட்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் ஒன் பர்சன்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்து எல்ஐசியோட ஐபிஓ ரிலேட்டட் ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பார்க்கலாம் எல்ஐசியோட ஐபிஓ வந்து இந்த பினான்சியல் கொண்டு வருவோம்னு லாஸ்ட் பட்ஜெட்ல பினான்ஸ் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால எல்ஐசியோட ஐபிஓ கொண்டு வரதுக்காக நிறைய ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு ஸோ அதுல ஒரு பார்ட்டா வந்து எல்ஐசியோட ஐபிஓ பேங்கர்ஸ் வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் பிடிச்சி போட்டு இருக்காங்க அண்ட் அப்படி எல்ஐசியோட ஐபிஓல அப்ளை பண்றதுக்கு பாலிசி ஹோல்டரோட கோட்டாவும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது கிட்டத்தட்ட டென் ஆஃப் தி ஐபிஓ சைஸ் வந்து எல்ஐசியில் பாலிசி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரிசர்வ் பண்ணப்படும் சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால் இப்போ எல்ஐசியோட பாலிசி ஹோல்டர்ஸ் வந்து அவங்களோட பாலிசிஸில் பேன் கார்டை வந்து அப்டேட் பண்ணணும்னு இருக்காங்க ஸோ நீங்கள் உங்களோட எல்ஐசி பாலிசி இல்லை பேன் கார்டு அப்டேட் பண்ணலைன்னா இப்போவே அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ அதை அப்டேட் பண்ணுறதுக்கு எல்ஐசியோட ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா இங்கே சர்க்கிளில் ஹைலைட் பண்ணது போல் ஆன்லைன் செக்கிங் பாலிசி பேன் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்றப்ப இந்த பேஜ் ஓபன் ஆகும் வந்து உங்களோட பாலிசி நம்பர் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் கேப்சா குடுத்தீங்கன்னா கரண்டா உங்களோட கார்டு அப்டேட் ஆயிருக்கா இல்லையான்றது சொல்லிடும் அண்ட் அப்படி ஒருவேளை அப்டேட் ஆகலன்னா அங்கேயே அப்டேட் பண்றதுக்கும் சில டீடைல்ஸ் கேக்கும் அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் இமெயில் ஐடி ஜென்டர் பேன் கார்டு அண்ட் இது போல மொபைல் நம்பர் ஆர் பாலிசி நம்பர் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வரும் அதையும் என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட பாலிசியில் பேன் கார்டு அப்டேட் ஆகிற ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆகும் ஓகே அடுத்து ஸ்டார் ஹெல்தோட ஐபி சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம் ஸோ செகண்ட் டே ஆன இன்னைக்கு கிட்டத்தட்ட பாயிண்ட் டூ டைம் சப்ஸ்க்ரைப் ஆயிருக்கு அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து ரீட்டெயில் கேட்டகரி பாயிண்ட் எயிட் நைன் டைம்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நான் பர்சனலாக வந்து ஸ்டார் ஹெல்த் ஐபிஓவில் அப்ளை பண்ணல ஓகே அடுத்து தெகா இண்டஸ்ட்ரியோட ஐபிஓ சப்ஸ்க்ரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனாக இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆன இன்னைக்கு கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்காக ரீட்டெயில் கேட்டகரி வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் செவன் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுவே என்ஐஎஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டைம்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக டைம் கன்ஸ்டன்ட்னால் ஐபிஓஸை பற்றி என்னால் டெடிகேட்டட் வீடியோ போட முடியல ஆனால் அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தது வரைக்கும் நான் அந்த ஐபிஎல் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் ஸோ நான் வந்து என்னோடய எல்லா அக்கௌண்ட்ஸ்லேருந்துமே அப்ளை பண்ண போகிறேன் ஓகே அடுத்த எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸ் ஒரு டேட்டா பார்க்கலாம் இன்றைக்கி எஃப்ஐஸ் வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் குரோஸ்க்கு நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ டிஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி செவன் க்ரோர்ஸ்க்கு நெட் பயிங் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்து நாளைக்கு கவனிக்க போகிறேன் அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிடன்ஸ் லால்ஸை பார்க்கலாம் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ சிக்ஸ்டீன் தௌசண்ட் நைன் செவன்ட்டில் பார்க்குறேன் அண்ட் அது எசிஸ்டன்ஸ் வந்து செவன்டீன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியில் பார்க்குறேன் அடுத்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டியில் பார்க்குறேன் அண்ட் அது எசிஸ்டன்ஸ் வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட்டில் பார்க்குறேன் அடுத்து நாளைக்கு எக்ஸ்பரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஒப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது அண்ட் புட் ஆப்ஷன் சைடில் இப்போ இமாவா செவன்டீன் தௌசண்ட் ப்ரைஸில் அதிகமான இருக்கு டேட்டா படி பார்க்குறப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்ச் வந்து செவன்டீன் தௌசண்ட்லேருந்து இருந்து செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் அண்ட் அப்படி இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்க ஈவன் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு செம்மியா இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க முன்னாடி வர அது வரைக்கும் டேக் கேர் ஜெயஹிந்த்